அருள்நிதி, பிந்து மாதவி மற்றும் பலர் நடிப்பில் வெளியான ஒரு கண்ணையும் மூன்று கலவாணிகளும் திரைப்படத்தினை பார்த்த இளைய தளபதி விஜய் அப்படத்தின் இயக்குநரான சிம்புதேவனை பாராட்டியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு சிம்புதேவன் இயக்க இருக்கும் திரைப்படம் ஒரு கண்ணையும் மூன்று கலவாணிகளும் ஃபேன்சி மற்றும் நகைச்சுவை திரைப்படமான இப்படம் 2 நாட்களுக்கு முன்பு வெளியானது. மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பி வந்த சிவகார்த்திகேயன் மான் கரைத்த திரைப்படத்துடன் போட்டியிட்டு மான் கரைத்த திரைப்படத்திற்கு சரியான போட்டியும் கொடுத்து வருகிறது இப்படம். பெரும்பாலான விமர்சகர்கள் இப்படத்தை பற்றிய நேர்மறை விமர்சனங்களை வெளியிட்டு வரும் சூழலில் இளைய தளபதி விஜய்க்கு சிறப்பு காட்சியின் மூலம் இப்படத்தினை திரையிட்டு காட்டினாராம். படத்தினை பார்த்த விஜய் இயக்குநர் சிம்புதேவன் மற்றும் அருள்நிதி வெகுவாக பாராட்டியதாகவும் படத்தின் வித்தியாசமான கதை தன்னை கவர்ந்ததாகவும் தெரிவித்தாராம். இளைய தளபதியின் இந்த வாழ்த்தினை கேட்டு படக்குழு மகிழ்ந்துள்ளது. ஏ.ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் தற்பொழுது நடித்து வரும் கத்து திரைப்படத்திற்கு பிறகு விஜய் நடிக்க உள்ள அடுத்த திரைப்படத்தினை இயக்க உள்ளார் சிம்புதேவன் என்பது குறிப்பிடத்தக்கது.